அவங்களுக்கு வந்தா ஒண்ணு, மாமியார் உடைத்தான் நண்குடம், மருமகள் உடைத்தான் பொன்குடம், அது தவறு. மக்கள் பிரச்சனையை பார்க்கணும். அரசாங்கம் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, இதுவரைக்கும் எதையும் பார்க்கல. அதை நான் வெளிப்படையாவே சொல்றேன். சட்டம் ஒழுங்கா இருக்கா தமிழ்நாட்டுல? இருக்கிற மாதிரி பேசுறீங்க. சட்டம் ஒழுங்கே சரியில்லை, பெண்களை யாரும் வெளில போக முடியல, எங்க பார்த்தாலும் பாரு. காலையில திறந்தாங்கன்னா 24 மணி நேரம் போயிட்டு இருக்கு, அதுவும் லைசன்ஸ் இல்லாத பார்கள் நிறைய நடக்குது. இதெல்லாம் உங்க மாதிரி நீங்கதான் பத்திரிகைக்காரவங்கலாம் வெளில கொண்டு வரணும். என்னன்னு தெரியல, திமுக அரசாங்கத்தை பத்தி பேசுறதுக்கு பத்திரிகைக்காரங்களே பயப்படுறாங்க. அதுதான் நடக்குது இப்போ. நம்ம ஏன் சொல்லுவானே, நம்ம டிவியில வந்துட்டா நாளைக்கு ஏதாவது ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, விலைவா அதாவதுங்க, விலைவாசி உயர்வு வர்றதுக்கு தக்காளி வெங்காயம் மெயின், வீட்டு சமையலுக்கு லேடிஸ்க்கு வேணும், அது இல்லை. நீங்க விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட்னு சொன்னீங்க, விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போட்ட நீங்க விவசாய சம்பந்தமான முடிவுகளை சரியா எடுக்கணும்ல. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு முன்னேற்பாடாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டே விட வைக்கலாம், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கலாம். அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வேணும்னா சொல்லா, நான் எதையும் முடிகிற வரைக்கும் விடமாட்டேன். இப்போ காவிரி தண்ணி பிரச்சனை, கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கும் ஜூலை மாதத்துக்கும் 40 TMC தண்ணீர் வரணும். 3 TMC தான் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு திறந்து விட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் பயிர் காத்துக்கிட்டு இருக்குமா? தண்ணி வர்ற வரைக்கும் பயிர் வெயிட் பண்ணுமா? நீங்கள் போய் 12ஆம் தேதி நீங்கள் வந்து தண்ணியை திறந்து விட்டீங்க, மேட்டூரில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறது கூட தெரிஞ்சிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உங்களுக்கு வேண்டியது ஒரு ஃபோட்டோ, ஒரு நியூஸு, ஒரு பப்ளிசிட்டி, அதை வச்சு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் உங்களை பார்த்து சரி தண்ணி இனிமேல் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து எல்லாரும் பயிரை போட்டாங்க. இப்போ எல்லாம் முளைச்சி எல்லாம் செடி கருகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னும் 12 நாள் 13 நாளைக்குன்னா மேட்டூரில் தண்ணி இருக்குது. அப்போ அந்த 5 லட்சம் 6 லட்சம் ஏக்கர் என்ன நிலமை ஆகும், விவசாயிகளுடைய நிலமை என்ன ஆகும், அதை வந்து இவங்க பார்க்கல. இப்போ அவங்களுடைய கூட்டணி கட்சி தான் அங்கே இருக்கு கர்நாடகாவில், போய் நீங்கள் கேட்க வேண்டியது தானே. நீங்கள் வந்து கூட்டணி தர்மத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய முடியாது. நீங்கள் நேராக ஒன்றே கேளுங்க, கொடுக்கலை அப்படின்னா நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. 2004 அம்மா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தண்ணியை வாங்கி கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றினாங்க. அந்த செயலை இப்போ திமுக அரசு செய்யும். இப்போ நேற்று உடனே நான் இங்கே பேச ஆரம்பிச்சிட்டேன், உடனே தண்ணி விட்டுட்டாங்க, தண்ணி இப்போ விட்டு விட்டுருக்கோம் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் வேண்டாம். என்ன, அங்கே தண்ணி மழை பெய்யுதுன்னா விடுறாங்க. அந்த மாதிரி முறையில் நம்மளுக்கு தண்ணி விடுறத நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போ நம்ம வடிகால் மாநிலமாக இருக்கோம், நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கு அதை ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளவு விடணும்னு சொல்லியிருக்காங்க, அதுபடி அவங்க கொடுக்கணும். அதை கேட்டு இவங்க பெறணும். இப்போ நான் சொல்றது எல்லாமே மக்கள் பிரச்சனை தான். நீங்கள் ஒன்றும் நீங்கள் மட்டும்தான் எதையும் பத்திரிகையிலையும் சரி டிவிலையும் சரி விருட்டடிப்பு பண்ணுறீங்க, அவங்க சொல்கிறத எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதே இதை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க, நம்மளுக்கும் மக்களுக்கும் தான் தொடர்பு,
நாங்கள் எப்போதுமே அந்த பாலிசியில் இருப்போம். நம்மளுக்கும் மக்களுக்கும் தான் தொடர்பு. மக்களுக்கு வேண்டியதை நம்ம செய்வோம், அவங்கள நேராக பார்ப்போம்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்போ திமுகவுக்கு பயந்துக்கிட்டு எந்த பத்திரிகையும் போடுறதில்லை. அம்மா என்ன செஞ்சாலும் அதை முழுசாக போட மாட்டாங்க. அதனால் நாங்கள் அதை பற்றி கவலையப்படுறது இல்லை. எங்களுக்கு தேவை மக்கள், மக்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் செய்வோம். அந்த முடிவில் தான் நாங்கள் எப்போதுமே போவோம். என்னோட பயணமும் அப்படி தான் இருக்கு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.